శ్రీగురుభ్యో నమ

வசமாக வைத்து கொண்டு தனக்கு வசப்பட்ட இந்திரியங்களினாலே ராகமோ துவேஷமோ இல்லாமல் விஷயங்களை எவன் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய மனசுக்கு தெளிவு பிறக்கும் பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னு சொன்னார் ராகம் துவேஷம் இதோ இதை வச்சுண்டு மனசோ மனசால இந்த மனசனாலே விஷயத்தை பார்த்தா மனசுல குளறுபடி ஜாஸ்தியாகும் கலக்கம் ஜாஸ்தியாகும் ராகம் துவேஷம் இல்லாத மனசை வச்சுட்டு எந்த விஷயத்தை பார்த்தாலும் மனசனுடைய தெளிவு கெட்டு போகாது இன்னும் அண்ணா தெளிஞ்சிருக்கும் மனசு அப்படிங்கிறத சொன்னார் மனசுல இந்த பிரசாதம்னு சொல்லக்கூடிய தெளிவு வரத்தினாலே என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா அதுக்கு பதில் சொல்றது இப்ப இந்த அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் பிரசாதே சர்வது ஹானிஹி அஸ்ய உபஜாயத்து இந்த மனசை சுத்தப்படுத்தி தெளிவா ஆக்கி வச்சிட்டு இருக்கானே ஜானி இந்த மனசை இவன் தெளிவுபடுத்தினத்துனாலே இந்த பிரசாதத்தினாலே அவனுக்கு வரக்கூடிய பலம் என்னன்னு கேட்டா சர்வதுக்காம் ஹானிஹி இவன் மனசுல தெளிவு பிறந்த பிறந்தாச்சுன்னு சொன்னா மனசுல எந்த துக்கமும் இருக்காது எத்தனை துக்கம் இருந்ததோ எல்லா துக்கமும் விநாசத்தை அடைந்துவிடும் இது போறாதா பலம் மனசு தெளிவா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த தெளிவான மனசுல துக்கமே இருக்காது இதுதான் பலம் அசியா அசியங்கிறதுக்கு பாஷகார அரசு எழுதியிருக்கார் யதேஹே யதேஹே அப்படின்னு சொன்னா ஒரு சுவாமி எத்தனை பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கானே சமாதிக்கா அந்த ஞானத்துக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த யதி யதி இருக்கானே இவனுக்கு எந்த துக்கமுமே அவனுடைய மனசுல இருக்காது அந்த மனசு தெளிந்து விட்டால் அப்படின்னு சொல்ல அது மாத்திரம் இல்லை இன்னொரு பலம் பிரசன்ன சேத்தசோஹாசு புத்திஹி பரியவதிஷ்டே பிரசன்ன சேத்தசகா புத்தி தெளிவான மனதை கொண்ட அந்த எதியுடைய புத்தியானது பரியவதிஷ்டத்தை ஆசுண சீக்கிரம் மனசு கலக்கம் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னா இப்பேற்பட்ட மனசை கொண்ட அந்த சாதகனுடைய புத்தியானது சீக்கிரமாகவே நிச்சலமாகிவிடும் ஸ்திரமாகிவிடும் அதாவது தன்னுடைய லட்சியத்தை விட்டு இரண்டு அந்தண்ட போகாமல் லட்ச லட்சியத்திலேயே ஸ்திரமாக நின்றுவிடும் அப்ப என்னாச்சு இந்திரியங்களை பாக்கிய விஷயங்கள்லேருந்து கட்டுப்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சு ராகத்வேஷம் இல்லாமல் இந்திரியங்களை கொண்டு விஷயத்தை பார்ப்பது அப்படின்னு ஆரம்பிச்சு இதனால மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல தெளிவு பரந்தத்தினாலே இவனுக்கு சர்வதுக்க நிவர்த்தி அப்படின்னு பலத்தை சொல்லி அது இல்லே இவனுடைய புத்தியானது இப்போது அந்த ஆத்ம தத்துவம் இருக்கே அந்த ஸ்வரூபத்திலே ஸ்திரமாக இருக்கும் சீக்கிரமாகவே ஸ்திரமாயிடும் நிச்சலமாயிடும் இவ்வளவு பெரிய பலத்தை சொன்னார் இதெல்லாம் எதுக்கு பிரயோ எதுக்கு பலம் இவன் தத்துவஜானம் வரை கொண்டு போய் விடுறதுக்கு நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சு வ வைக்கிறதுங்கிறது இருக்கே நிகரம் பண்ணி வைக்கிறது இதுதான் அது எல்லாத்துக்கும் சாதனமாக இருக்கு அதனால இப்படி இருக்கிறதுனாலே இவன் கிருதகிருத்தியன் ஆகிறான் ஆகையாலே நம்ம என்ன பண்ணணும் ராகத்வேஷவியுக்தை இந்திரியை சாஸ்திர அவிருத்தேஷு அவர்ஜனீயேஷு யுக்தா சமாச்சரேதி வாக்கியார்த்தான்னு பாஷியகாரர் இங்கே போட்டார் ஆகையாலே இப்படி இருக்கிறதுனாலே புத்திசாலியா இருக்கிற நாம என்ன பண்ணணும் ராகமும் துவேஷமும் இல்லாத மனசோடு இந்திரியங்கள்னாலே சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்கள்ல அந்த விஷயங்கள்லேயும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லைன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எழுத்துப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்ஜனீயேஷு விஷயேஷுன்னு விட்டார் தவிர்க்க முடியாத அவர்ஜனி என்ன தவிர்க்க முடியாத விஷயங்களை இவன் அனுபவிக்க வேண்டியது அதாவது ரொம்ப அவசியம் ஜீவனத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்களை மாத்திரம் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத அந்த விஷயங்கள்ல இவன் வந்து ராகத்வேஷம் இல்லாமல் இந்திரியங்களை வச்சு விவகாரம் செய்து கொள்ள வேண்டியது அப்படியானா இவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை கூட சேர்த்தது எதுக்காகன்னு கேட்டால் அவசியமான விஷயத்துல தான் இவன் வந்து தன்னுடைய இந்திரியங்களை பிரவர்த்திக்க வைக்கணும் அவசியம் இல்லைன்னா அதை விட்டுடணும் அது இவனுக்கு அனாவசியமா கலக்கத்தை தான் கொடுக்கும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லை அதனால பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டுட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க கூடாது தேவையா தேவையில்லையான்னு பாத்துக்கணும் ரொம்ப அத்தியந்த தேவை அதாவது எது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம்தான் விஷயங்களை வாங்கிக்கணும் மற்றபடி விஷயங்களை தவிர்ப்பது தான் சாஸ்திரத்துக்கு தாற்பம் ஏன்னா விஷயங்கிற இந்த பேரே அது நம்மளை கட்டுறது கட்டி போடுறதுங்கிறது காரணத்தினால தான் அதுக்கு வந்திருக்கு ஷிங் பந்தனே அப்படிங்கிற இந்த தாத்துலேருந்து விஷய சப்தம் வருது அதனால் அந்த விஷயம் நம்மளை கட்டி போடுறது அந்த மாதிரி கட்டி போடும்படியாக நம்ம இருந்து விடக்கூடாது ஏமாந்து இருந்து விடக்கூடாது அதனால தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயங்கள்லே அதுவும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்கள்லே இந்திரியங்களை கொண்டு நாம் விவகாரம் பண்ணலாம் தப்பில்லை அவ்வளவுதான் பண்ணணும் ஒரு சாதகனாக இருக்கிறவன் அதிகமாக வேலை அதையும் செய்கிறேன் இதையும் செய்யறேன்னு போகக்கூடாதுங்கிறது பாஷிக்காரால் இங்க தெரிவிக்கிறான் இப்படியானால் இப்ப பலமும் சொல்லிட்டார் இல்லையா இவனுடைய எல்லா துக்கமும் நிவர்த்தி ஆயிடும் இவனுடைய புத்தியானது கொஞ்சம் ஸ்திரமாயிடும் நிச்சலமாயிடும் ஆத்ம தத்துவத்தை விட்டு விலகி போகாமல் இருக்கும் அப்படின்னு பலத்தை சொல்லிட்டார் இல்லையா இப்படி சொன்னத்தினாலே என்ன பலம்னு பலம் இல்லை இது பலம் சொல்லியாச்சு இந்த ஒரு நிலையை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக அடுத்த ஸ்லோகம் இது எவ்வளோ வசத்தியான ஒரு நிலை இவன் புத்தி ஆத்மஸ்வரூபத்தை விட்டு விலகாமல் அதிலேயே ஸ்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நிலை எவ்வளோ உசத்திங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக இதை விளக்குவதற்காக அடுத்த ஸ்லோகம் நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நுக்தஸ்ய பாவனா நச்சாபாவயாந்தி குத சுகம் நாஸ்தின் இல்லை அதாவது கிடைக்காது இது அயுக்த நாஸ்தி புத்தி அயுக்த அயுக்த புத்தி நாஸ்தி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எவனுடைய அந்த மனசானது ஆத்மாவிலேயே ஸ்திரமாக நிற்கவில்லையோ அவன் அயுக்தன் சொல்லப்படுறான் அப்படி இருக்கிறவனுக்கு அதாவது சஞ்சலம் ஆத்மாவில் நிக்க மாட்டேங்கிறது அவனுடைய புத்தி அப்பேற்பட்டவனுக்கு புத்தியே இல்லைன்னு விட்டார் என்ன புத்தி இல்லை ஆத்ம ஜானம் பிறக்காது புத்தி கலக்கமாக இருந்தது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இதை சிந்தனம் பண்ணுறது அதை சிந்தனை பண்ணுறது அப்படியே இருந்ததுன்னா அவனுக்கு அந்த புத்தியில ஆத்ம ஜானம் ஏறாது அதனால நாஸ்தி புத்தி அயுக்த ஒரே இடத்துல ஸ்திரமாக இல்லாத புத்தியை கொண்டவனுக்கு ஆத்ம ஜானம் பிறக்காதுன்னு அர்த்தம் சரி அடுத்த வரி என்ன சொல்றார் நஜாயுக்த பாவனா அதே ஆத்மஜானத்திலே ஈடுபடாதவனுக்கு புத்தியை செலுத்தாதவனுக்கு பாவனா கிடையாது பாவனானா என்னது ஆத்மஜான அபினிவேஷகா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஈடுபாடே வராதான் இவன் புத்தியானது அலஞ்சண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த புத்தியில ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஈடுபாடே வராது அதை பண்ணமே இதை பண்ணுமே இதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர ஆத்ம ஞானத்துல நிற்கவே நிற்காது அந்த புத்தி அதுதான் ஆத்ம ஜியான அபினிவேஷம் வராதுன்னு நச்சாயுக்தனா நச்ச ஆபாவயத்த சாந்தி ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஈடுபாடு வராத அந்த புத்தியிலே சாந்தி கிடைக்காது சாந்தி இருக்காது ஆக சாந்தி வரணும் அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஜானத்தை சம்பாதிக்கிறதுக்கு இவன் ஈடுபட வேண்டும் தன்னுடைய மனசை அதிலே செலுத்த வேண்டும் அப்போ தான் கொஞ்சமாவது சாந்தி வரும் இல்லை நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அனாத்ம விஷயத்திலேயே இவனுடைய புத்தி ஓடிக்கொண்டிருந்தால் அவனுக்கு சாந்தி கிடையாது ஏன்னா அந்த விஷயம் அதனுடைய சுவாவம் அப்படி விஷயமே அப்படிதான் அது நம்மளை சாந்தப்படுத்துறதுக்காக வந்தது கிடையாது சுவாமி சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்காரு எதுக்காக நீ சொன்ன மனசை சாந்தப்படுத்துறதுக்காகன்னு நினைச்சுக்க கூடாது அதுக்காக இதெல்லாம் சிருஷ்டி பண்ணல இதுலேருந்து நீ ஜாகிரதையா இருக்க பழகிக்கோங்கிறதுக்காக அவர் உனக்கு உபதேசம் பண்ணுவதே தவிர சிருஷ்டி பண்ணினது என்னமோ அதுக்காக இல்லை ஆகையாலே இவன் புத்திசாலியாக இருந்துட்டு விஷயத்திலேருந்து விலகி இருந்தானே ஆனால் இவனுக்கு சாந்தி கிடைக்கிறதுக்கு வழி உண்டு சரி இப்போ சாந்தி சாந்திங்கிற இடையே மனசு சாந்தமாகணுன்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா கேட்டால் அசாந்த சுகம் மனசுல சமம் இல்லை சாந்தி இல்லைன்னு சொன்னால் எப்படி சௌக்கியம் வரும் இது எல்லாருமே உணரலாம் மற்ற எல்லா விதமான உபகரணங்கள் போகோபகரணங்கள்லாம் சம்பந்தமாக இருக்குது எதேஷ்டமாக இருக்குது சமர்தியாக இருக்குது ஆனால் மனசில் என்னமோ சாந்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய நிலை என்னன்னு அவனுக்கே தெரியும் அவன் படுற துக்கத்துக்கு ஈடு கிடையாதுன்னு சொல்லலாம் ஆக சாந்தி மனசில் இல்லைன்னு சொன்னால் சுகம் கிடையாது அப்போ இதிலேருந்து சாந்தி வந்ததுன்னா துக்கம் கிடையாது சாந்தி இல்லாட்டா சுகம் இல்லை சாந்தி இருந்ததுன்னா துக்கம் இல்லை முன்னாடியே சொன்னது பிரசாதே சர்வதுக்கான ஹானிரஸ் உபஜாயத்தை அதனால என்ன தெரியுது ஏன் இல்லாமல் போறது அதை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நாம் நிவர்த்தி பண்ணிட்டோமானால் நம்ம சாந்தியை சம்பாதிச்சு விடலாமே மனசை சௌக்கியமாக வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாஷக்கார காரணம் சொல்கிறார் இந்திரியங்கள் அதை பார்க்கணும் இத கேட்கணும் அப்படின்னு விஷயங்கள்ல ஒரு திருஷ்ணா ஆசையோடு இருப்பது இருக்கு அதுதான் மனசை மனசையும் புத்தியையும் சாந்தி இல்லாமல் ஆக்கக்கூடிய காரணம் இப்ப காரணத்தை சொன்ன அசாந்திக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அந்த காரணத்தை அப்புறப்படுத்திட்டோன்னா சாந்தியை சம்பாதிச்சு விடலாம் இல்லையா அது கரெக்டு தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்தந்த விஷயங்களில் நமக்கு ஒரு திருஷ்ணை ஆசை இருக்கே அந்த ஆசைங்கிறத இல்லாமல் செய்ய வேண்டும் செஞ்சு விட்டா சிரமம் இல்லை சாந்தமாயிடும் இந்திரியானாம் விஷய சேவா திருஷ்ணாத்த நிவர்த்தி தத் சுகம் அதுக்காக இவன் புரிஞ்சுக்கணும் இவன் ஆசையை எப்படி இல்லாமல் பண்ணிக்க முடியும் ஆசை இவனை கேட்டுண்டா வருது ஆக ஆசை வரும்போது வந்தத்தை எப்படி இவனை போக்க முடியும் வந்த ஆசையை எப்படி போக்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் விவேகம் வேணும் விவேகம் இருந்ததுன்னா அவன் கண்டுபிடிக்க முடியும் இந்த விஷயத்தில் ஆசை இருக்கே இதனால் அந்த விஷயத்தை அடையிறதுக்காக நான் பிரயத்தனம் பண்ண போகிறேனே இவ்வளோ சிரமப்பட்ட அந்த விஷயத்தை அடைஞ்சத்துனாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் துக்கம்தான் ஜாஸ்திங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான் விவேகம் இருந்தால் சுகம்னு நினைக்கிறது கொஞ்சம் லவலேசம் ஆனால் துக்கம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத இவன் கணக்கு போட்டு பார்த்தா இவனுக்கு தெரியும் புரியுறதா அதை பார்த்தான்னா சரி வேண்டாம்ப்பா இந்த ரொம்ப நஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசையை விட்டு விடுவான் ஆசை விட்டு விடும் பெரிய லாபம் துக்கம் குறைச்சி குறைச்சலாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சான்னா ஆசை வரும் நஷ்டந்தான் ஜாஸ்தி துக்கம் ரொம்ப குறவு அப்படின்னு தெரிஞ்சால் ஆசை நின்றுவிடும் தானாக நின்றுவிடும் அது அதனுடைய சுவாவம் அது இதைத்தான் பலவத நிஷ்ட அனுபந்தித்தும் இச்சா பிரதிபந்தகம்னு சொல்லுவான் இச்சையை கொடுத்துடும் இவன் வந்து ஒரு ரொம்ப அழகாக தயிர் சாதம் ஏதோ ஒரு அன்னம் இருக்குது இவனும் நல்லா பசியோடு இருக்கான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் ஆசைப்படும் போது அங்கேருந்து ஒருத்தன் சொல்லிவிட்றான் அப்பா அந்த தயிர் சாதத்தில் விஷம் கிழந்துருக்கு அப்படின்னு விட்டான் இன்னும் அதை சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குமா அவனுக்கு நிச்சயமாக இருக்காது சித்தம் முன்னாடி இருந்ததே போய்டுவா ஏன் இதை சாப்பிட்டா பெரிய ஆபத்துன்னு புரிஞ்சு கொடுத்தோம் இல்லையா விஷம் சாப்பிட்டா உயிரே போய்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை சாப்பிடணுன்னு ஆசை வராது தானாக நின்று போயிடும் ஆசை அப்போ இது கியானம் தானே இந்த ஆசையை நிறுத்தினது இதுக்கு முன்னாடி அதில் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரியாததுனாலே அதை சாப்பிடணுங்கிற ஆசை அவனை தூண்டி விட்டது சாப்பிட்றதுக்கு ஆனால் விஷம் வந்துருக்குன்னு அந்த ஆள் சொல்லிவிட்டால் அதை எனக்கு புரிஞ்சு போயிடுத்து இந்த தியானம் வந்து என்ன பண்ணிது என்னுடைய ஆசையே அந்த விஷயத்தில் இல்லாமல் பண்ணி இது ஒரு உதாகரணம் இதே மாதிரி தான் மற்ற விஷயங்களில் நமக்கு ஆசை வரும்போது சாஸ்திரம் வந்து அதில் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஞானமானது நம்மளுடைய ஆசையை தடுத்து நிறுத்தும் இதுதான் விவேகம் இச்சைய தடுத்து நிறுத்தி ஆசையை தடுத்து நிறுத்தி வைராக்கியத்துக்கு ஹேத்துவாகிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆகையாலே அந்த ஆசையை நிறுத்தி வைராக்கியத்தோடு நாம் வந்து லோக விவகாரத்தை பண்ணினோமே ஆனால் அந்த புத்திங்கிறது தெளிவாக இருக்கும் சாந்தமாக இருக்கும் அதனால் ஒரு துக்கம் கூட இருக்காது சௌக்கியமாக இருக்கும் ஆசை வர வர துக்கம்தான் ஜாஸ்தி மனசில் ஆசை வந்தால் துக்கம்னு தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது இதைத்தான் இங்க சொல்ற பாஷகார சொல்லிட்டார் ஆசை இருந்தால் இண்டு கூட சுகம் வராதுன்ட்டார் கிருஷ்ணாயாம் சத்தியம் சுகச கந்த மாத்திரம் மாத்திரமப்பி நகி உபபத்தியத்தேன்னுட்டார் இவனுக்கு ஆசை மாத்திரம் ஒன்று பாக்கி இருக்கு இது ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா சுகமே கிடையாதுன்ட்டு மேலே போவோம் இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனோ நுவிதீயே ததசி பிரஜாம் வாயுநாவம் இந்திரியாணம் ஹி சரதாம் எத்து மனுவீய நம்ம இந்திரியங்களெல்லாம் வந்து விஷயத்துக்கு போக விடாம கட்டுப்படுத்தணும்னு ஆரம்பத்தில் இது சொன்னார் அப்புறம் சொன்னார் ராகம் துவேஷம் இதெல்லாம் இல்லாமல் இந்திரியங்கள் விஷயத்துக்கு போனாலும் நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரண் அப்படின்னு சொன்னார் அதுக்குதான் இப்போ உபபத்தி சொல்றார் இந்திரியங்கள் விஷயத்துல சஞ்சாரம் பண்ணலாம் ஆனா அது எப்ப நமக்கு ஆபத்தா முடிகிறது தெரியுமா அந்த இந்திரியங்களோடு நம்ம மனசும் சேர்ந்து அந்த விஷயத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சு போனேன் அணு விதீயத்தை இந்திரிய விஷயங்கள்ல இது ஆசையோடு மனசும் சேர்ந்து பிரவர்த்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது அந்த இந்திரியங்களை அந்த மனசை கொண்ட அந்த சாதகனுக்கு என்னவாக அமையிறதுன்னு சொன்னா இவருடைய புத்திய கலக்கி நாசம் பண்ணக்கூடியதாக விடுறது மனசுல ஆசைய வச்சுண்டு அல்லது ஆசையோ ஆசையுள்ள அந்த மனசானது இந்திரியங்கள் போன விஷயத்தோடு இந்திரியங்களோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டு அப்படின்னு சொன்னால் அப்ப இவனுடைய புத்தி கலங்கி போயிடும் அதுதான் பெரிய காரணம் இந்திரியானாம் ஹி சரதாம் எத்து மனஹா அணுவிதீயத்தே அந்த மனசு சேர்ந்து விஷயத்துக்கு போய் சேர்ந்து விடுறதே அதுதான் பெரிய ஆபத்து தத் அசிய ஹரதி பிரஜாம் இவனுடைய நல்ல விவேக புத்தி ஆத்ம புத்தியெல்லாம் அது நாசம் பண்ணி விட்டு விடுறது அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அழகாக கொடுக்குறாரு வாயு நாவமிவாம்பி ஒரு படகுல ஜலத்தில் சஞ்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக சில பேர் போகிறான்னு வச்சுப்போம் இந்த படகுல ஏறி அவன் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கான் கப்பலில் ஏறி சமுத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறான்னு வச்சுப்போமே ஏதோ அங்கே அக்கறையோ இங்கேயோ வேற இடத்தோ ஒரு இடத்துக்கு போகணும் தீவுக்கு இப்போ போயின்னு இருக்கிற வழியில் பெரிய புயல் அடிச்சதுன்னா என்ன பண்ணும் புயல் படிச்சுன்னா ரெண்டு உண்டு ஒன்றா அந்த கப்பல் மூழ்கி போகும் இல்லை திசை திரும்பி வேற இடத்துக்கு போயிடும் அது காற்று அடிக்கிற பக்கம் ஓடிபடும் அது போக வேண்டிய மார்க்கத்திலேருந்து விலகி எங்கேயோ போ கொண்டு போய் சேர்த்து விட்டுவிடும் அந்த புயல் காற்று இல்லையா இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கிறது விஷயத்தோடு இந்திரியங்கள் சேரும் போது அந்த மனசு ஆசையுள்ள மனசாக இருந்துட்டு கூடவே அந்த விஷயங்களோடு சம்பந்தப்பட்டால் அந்த புயல் என்ன பண்ணுறது இதுவே ஒரு புயல் இது என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இவனுடைய புத்தியை இவன் ஒரு மார்க்கத்தில் செலுத்திட்டு இருக்கானே ஆத்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மார்க்கத்தில் செலுத்திட்டு இருக்கானே அந்த மார்க்கத்திலேருந்து விளக்கி விஷய மார்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுறது அந்த பொஷக்காத்து கப்பலுடைய மார்க்கத்திலேந்து விலக்கிய எங்கேயோ கொண்டு போய் தள்ளி விடுறது அதே மாதிரி ஆத்மக்யானத்துக்கு உண்டான மார்க்கத்திலேருந்து விளக்கி இவனுடைய புத்திய விஷயத்துல ஏற்பு கொண்டு போய் சேர்த்து விட்டு விடுறது ஆகையால் இது மிகவும் ஆபத்தானது அதனால நம்ம என்ன பண்ணனா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது விவேகத்தோடு மனசை ஜாக்கிரதையாக கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ரெண்டு பிரகடனத்திலையும் நம்ம மனசையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி வைக்கணும் சாதகனாக இருக்கிறவன் அப்படிங்கிறது தான் விஷயம் அதனால் இந்திரியானாம் ஹி சரதாம் என் மனஹா அணு விதீயத்தே ஹரதி பிரஜ்ஞாம் பிரஜாம் வாயுர் நாவம் இவாம் இவனுடைய பிரஜையை நாசம் பண்ணிவிடுவான் பிரஜையனா விவேகம் ஆத்ம விஞ்ஞானத்துக்காக இவன் அவ்வளோ தூரம் ஸ்லோகப்பட்டது எல்லாத்தையும் இல்லைன்னு பண்ணி விட்டுடும் ஆகையால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தஸ்மாத் இப்போ இது உபசம்ஹார ஸ்லோகம் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயத்தை ஒரே ஸ்லோகத்தில் மறுபடியும் சொல்றார் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு சில விஷயங்களை எதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு ஒரு தடவை சொன்னத அவ திருப்பி திருப்பி பார்த்தா புரிஞ்சு போகும் ஆனால் சொல்கிறவாளே அதை திருப்பி திருப்பி சொல்லணுமா அப்படின்னு கேட்டா சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அதுல தாத்பரியம் இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக இதுக்கு அழகான உதாரணம் சொல்லுவா மகர்ஷி ஆஸ்கர் சொல்றார் டேப்பா என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா இந்த என்ன அழகு என்ன அழகுன்னு ஏன் ரெண்டு தடவை சொல்லணும் ஒரு தடவை சொன்ன ஒரு தடவை மாத்த சொல்றதுக்கும் ரெண்டு தடவை சொல்லி கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் நமக்கே புரியும் ஆ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு அதை திருப்பி திருப்பி சொல்ல சொன்னால் அதில் வக்தாவுடைய ஒரு தாற்பயம் தெரிகிறது என்ன தாற்பம் சொன்னால் ஒரு அதிசயிதமான ஒரு விஷயம் அழகு அது அப்படின்னு தெரிகிறது ஒரே ஒரு தடவை அந்த அழகுங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணினால் அதனால என்ன ஒரு அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறானோ இந்த அர்த்தம் புரிஞ்சுன்றது போராதுன்னு நினச்சி அவன் மறுபடியும் மறுபடியும் என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு அஹோ தர்ஷினியா ஹோ தர்ஷனியா அப்படின்னு இது இயற்கையாக வந்தது இது வந்து சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்து வந்தது இல்லை இது இயற்கையாகவே நம்ம பேச்சில் நம்ம சுவாவத்தில் வருது இப்படியாக இந்த விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்லிண்டே வந்தால் அந்த விஷயத்துல ஒரு தாத்பரியம் இருக்கு அப்படிங்கிறத கேட்குறவன் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த திருப்பி திருப்பி சொல்றது சாதனத்துல நம்ம எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு திருப்பி திருப்பி ரொம்ப தாற்பயத்தை சொல்லணும் ஏன்னா சாதனை இருந்தால் தான் அதை உபயோகப்படுத்தி சாத்தியத்தை அடைய முடியும் சாத்தியம் அடையணும்னு ஆசை மாத்திரம் இருந்தால் அதை வச்சுட்டு சாத்தியத்தை அடைஞ்சுவிட முடியாது சாதனம் நமக்கு சித்தமாகணும் அதனால தான் சாதனத்தை சொல்லும்போது சாஸ்திரம் அந்த விஷயத்தில் மிகவும் பிரயத்தனத்தோடு ரொம்ப தாத்பரியத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ உபசமரம் பண்ணுறார் தஸ்மாத் எஸ்ய மகாபாஹோ நிகிரித்தானி சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தய பிரஜா பிரதிஷ்டிதா தஸ்மாத் ஆகையாலே ஆக இந்திரிய நிகிரம் இல்லாமல் இருந்தான்னா இவன் பெரிய ஆபத்தில் வருவான் ஆபத்துனா என்ன இவனுக்கும் ஆத்ம ஜியானத்துக்கும் சம்பந்தமே இருக்காது இவன் மோட்ச மார்க்கத்தில் வர்றதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிறதுலாம் சொன்னதுனாலே என்ன பண்ணணும்னா எஸ்ய எந்த சாதகனுக்கு இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய சர்வச நிஹீத்தான் எந்த சாதனுக்கு அவன் சாதகனுக்கு அந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களிலிருந்து இருந்து விலகி வசப்பட்டு நிகிரஹீதமாக இருக்கிறதோ அவன் சொன்னத்தை கேட்கும்படியாக இருக்கோ தசிய பிரஜா பிரதிஷ்டிதா அவனுடைய புத்தி தான் ஸ்திரமா இருக்கும் ஆக புத்தி ஸ்திரமா இருக்கிறதுக்கு இந்திரிய நிகிரகங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இந்த பிரகரணத்தினாலே புரிஞ்சுட்டோம் இந்திரியான இந்திரியார்த்தேபியா தசிய பிரஜா பிரதிஷ்டிதா சாதகனாக இருக்கிறவன் இந்திரிய நிகிரகத்துக்கு ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பிரகரணத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம் இந்த இந்திரிய நிகிரகத்தினாலே இவனுக்கு மேலும் மேலும் ஸ்ரேயு வரும் இவனுடைய புத்தியானது கலக்கம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது ஆத்ம விஷயத்துலே அது ஸ்திரமாகிறது ஆத்ம விஷயத்துல அது ஸ்திரமாச்சுன்னு சொன்னா அப்போ அந்த மனசோடு இவன் சிரவண மன்னனம் பண்ணினானே ஆனால் அந்த ஆத்மஸ்வரூபம் இவனுக்கு நன்னாவே பிரதிபாசிக்கும் கண்ணாடியில முகத்தை பார்க்கற மாதிரி தன்னுடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்ணாடி இல்லாம ஒருத்தன்னாலையும் பார்க்க முடியாது தம் முகிய முகம் அழகா இருக்கா எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு கண்ணாடி தேவைப்படும் அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா கண் இருந்தால் தான் தெரியும் ஆக பார்க்குறதுக்கு ஒரு யோக்கியத்தை இருக்குது கண்ணை ஓடின்று கண்ணாடியை வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை தெரிக்க பார்க்க முடியாது ஆகையால் ஆத்மஸ்வரூபத்தை நம்மளுடைய மனசை நமக்கு காண்பிச்சு கொடுக்கணும் அதில் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தியும் மனசும் நமக்கு பரமசுத்தமாக அந்த ஆத்மா பிரதிபலிக்கிறதுக்கு அது தெரியறதுக்கு யோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் இந்திரிய நிகிரகம் நமக்கு காண்பிக்கிறது ஆக இந்தனாலே யோக்கியத்தையை அடைஞ்சு அந்த புத்தியானது சீக்கிரமாகவே ஆத்ம தத்துவ ஜானத்தை அடைஞ்சு அந்த ஆத்ம ஞானத்தினாலே அவன் ஒரு ஸ்திர ஸ்தித பிரஜன் ஜீவன் முக்தனாக ஆகிறான் அந்த ஸ்தித பிரஜன் எதை பார்க்குறான் அப்படிங்கிறதே அறுபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் சொல்லும் இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்